அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் அம்மா 7 days பிரம்ம முகூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணி ஃபோக்கஸ் மெடிடேஷன் கற்றுக்கிட்டாங்க. அதை பார்த்து எனக்கும் ஆர்வம் வந்துச்சு. அதனால் நானும் அதே 7 days பிரம்ம முகூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கும் அதே ஃபோக்கஸ் கிடச்சிச்சு. அதை நான் ஸ்டடீஸ்லேயும் அப்ளை பண்ணேன். திருமாரண்ணன் கொடுக்குற டெய்லி டாஸ்க்கு வந்து நான் ஸ்கூல்லேயும் வீட்லேயும் அப்ளை பண்ணப்போ ஒரு நல்ல சேஞ்ச் எனக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்லியாக கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பலரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, பலரோட இந்த மனக்குமரல்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, என் குடும்ப வாழ்க்கை ஏங்க இவ்வளோ கசக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான் எல்லாருமே கேட்குறீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எந்தெந்த விஷயம்லாம் அடுத்த கட்ட நிலையில் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குடும்பம் அப்படின்றத வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணி வைக்கிறாங்க, நான் இருக்கிறேன், ஏதோ திருமணம் வந்து அந்த காலத்துல இருந்து நடத்திட்டு இருக்கிறாங்க, அதனால நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கீங்க. தவிர அது ஏன் பண்றோம், அதுக்கு பின்னாடி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸோ குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது யார் யாரை எப்படி இப்படி நடத்தணும், ஸோ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் புரியறது கிடையாது. அது ஏதோ ஒரு கடமைக்கு பண்றோம், எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன் அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமாக கசக்கத்தான் செய்யும். ஏன் கசக்குது அப்படின்னா, இப்போ அன்னைக்கு ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் உங்களோட ஜாதகப்படி உங்களோட குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பெருசாக இருக்காது, அதனால என்ன பண்ணுறேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எதுக்கு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், நான் 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறேன், இவ்வளோ படிச்சிருக்கிறேன் அப்படின்னும்போது நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னென்னா, இந்த சம்பாதிக்கக்கூடிய பணம் உண்டு இல்லை, இந்த சம்பாதிக்கக்கூடிய பணம் எதுக்காக சம்பாதிக்கிறீங்க, இந்த நீங்கள் எல்லாமே ஓடி ஓடி சேர்க்குறீங்க, பணம் கார் வாங்கிக்கிறீங்க, பணம் நல்லா சம்பாதிக்கிறீங்க, வீடு கட்டிக்கிறீங்க, எல்லாமே ட்ரெஸ் வாங்கிக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க, சுகமாக இருக்கிறதுக்கு தானே பண்ணுறீங்க. அப்போ சுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த குடும்ப வாழ்க்கைக்கு இந்த பணம் தேவை, அப்போ அந்த பணத்தை மட்டுமே ரொம்ப குறிக்கோளாக சொல்கிறதுனால நான் எதுக்கு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், டேய் குடும்ப வாழ்க்கைன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போய் தானே ஆகணும், அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணி தானே போய் ஆகணும், அட்ஜஸ்ட்ன்றதை தாண்டி அக்செப்ட் பண்ணிட்டு போய் ஆகணும். அப்போ அந்த அக்செப்டே பண்ண மாட்டேன், நான் 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறேன், அவன் வேணாம் அக்செப்ட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்றதுங்கன்னா மாறாது, வாழ்க்கை மாறாது. சரிங்க, இன்னும் பல பேருக்கு கேள்வி வரும், நான் வந்து இறங்கி போகிறேன், நான் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறேன், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி நடக்கிறது இல்லையே, அப்போ எனக்கு பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே அது ஆட் ஆன அது இயற்கை சம்மந்தப்பட்டது. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, நான் கரெக்டாக இருக்கிறேண்ணா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், அதை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இயற்கைக்கிட்ட விட்டுறணும். இப்போ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு, இது நம்மகிட்ட இருக்குது. அதுக்காக எக்ஸாமுக்கு படிக்காமையே ஐயோ எதுவுமே நடக்காதுங்க, ஐயோ எதுவுமே நடக்கலைங்க அப்படின்றதுன்னா எதுவுமே நடக்காது. எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் சரியாக இருக்கீங்களா அப்படின்றதான் ஒரு கேள்வி. நீங்களே சரியாக இல்லை அப்படின்போது ஏன் வரக்கூடிய ரிசல்ட்டை பற்றி ஏன் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க, அப்போனா அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. அப்போ குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் அடிப்படையாக பண்ணணுமோ அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் இறைவன் சம்மந்தப்பட்டது. அப்போது இப்போ என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, நான் இருக்கிறேங்க, ஆனால் என் மனைவி எதுவுமே பண்ண மாட்றாங்க, என் மனைவி அதை புரிஞ்சுக்க மாட்றாங்க. புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் கடமை என்னவோ அதை நீங்கள் செய்யணும், செய்யலைன்னா நீங்கள் அவுட்டு. இப்போது 2 லட்சம் ரூபா பணம் வாங்குறது அவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க, நான் வந்து விட்டு கொடுத்து போக மாட்டேன், நான் இறங்கி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ கூட வந்துருக்கிறவங்க என்ன வேலையாளா, கூட இருக்கிறவங்க வேலையாளா? அப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 மைண்டுமே வேறு வேறு மாதிரியாக தான் சிந்திக்கும். இப்போ நீங்களே இப்போ ஒரு மாதிரி சிந்திக்கிறீங்க, அடுத்த நிமிஷமே ஒரு மாதிரி சிந்திக்கிறீங்க, அதே மாதிரியே உங்களை மாதிரியே ஒரு ஆளை க்ளோன் பண்ணி தனியாக வச்சாலுமே அவங்களுக்கு ஒரு தனி மைண்டை கொடுத்தா உங்களோட உருவத்தில் தான் எல்லாமே இருக்கும், ஆனால் தனி மைண்டுன்றதுனால அது வேறு மாதிரி தான் சிந்திக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க, அது ஒன்று பண்ணும். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆளை அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாலும் நீங்கள் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இது பண்ணாது. ஏன் பண்ணாதுன்னா, அதோட மைண்டு வேறு, அதோட சிந்தனை வேறு. அப்போது அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரியான ஒரு ஆள் இருக்கும்போது உங்களை மாதிரியே ஒருத்தரை ரெடி பண்ணும்போது எப்படி அது சிந்தனை வேற போகுதோ அதே மாதிரி அவங்க யாரோ அவங்களோட சில சிந்தனைகள் வேற, அவங்க பார்த்து வளர்ந்து வந்த விதம் வேற, அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வேற, அவங்க சில விஷயங்கள் அடிபட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் அது சிந்திக்கும், அவங்களோட அறிவுல இருந்து தான் ஒரு விஷயத்தை சிந்திக்கும். அப்போ என்ன ஆகும், எண்ணம்
எல்லோருக்கும் ஒரே மாதிரி வர்றதில்ல, ஒரு ஒரு டைமில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இப்போ இப்போ என்ன வரப்போகுது, அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன எண்ணம் வரப்போகுதுன்னு உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். அடுத்த 5 நிமிஷத்தில் இல்லை, அடுத்த ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட்லேயே உங்களுக்கு என்ன எண்ணம் வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரியாதப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழல் பார்க்கக்கூடிய பார்வை தான் அதை தீர்மானிக்குது. கேட்கக்கூடிய விஷயங்கள் உணரக்கூடிய இந்த 5 புலன்கள்லேருந்து தான் அந்த எண்ணங்கள் உருவாகுது. அப்போ அண்ணு என்ன பார்க்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, என்ன எண்ணம் வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட எண்ணம் என்ன வரும்ன்றது நீங்கள் எப்படி புரிஞ்சு நடந்துக்க முடியும், எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க நடந்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. நீங்கள் ஒரு தனி ஆன்மா, அது ஒரு தனி ஆன்மா, அது எதுக்காக வந்திருக்கோ அதை தான் அது செயல்படும். அப்போது நான் சொல்கிறபடி நடந்துக்கூடாதா, நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன் சொல்லலாமே தவிர நான் சொல்கிறத தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நிற்கக்கூடாது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் சொல்கிறத நீ பண்ணணும், ஏன்னா நீ என் மனைவி, நான் சொல்கிறத நீ பண்ணணும், ஏன்னா நீ என்னோட கணவன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணுமா? இது என்ன கட்டுப்பாடுக்குள்ள நான் என்ன சொல்கிறேனோ அப்படி தான் நீ நடந்துக்கணும்னு சொல்லி நடந்துக்கிறதுக்கா திருமண வாழ்க்கை? ஒரு ஒரு உயிரும் அந்த உயிர் பயணிக்கிறதுக்கு, இந்த உயிர் எந்த ஒரு காரணத்துக்காக வந்திருக்கோ, இந்த ஒரு உயிர் எந்த காரணத்துக்காக வந்திருக்கோ, இந்த உயிர் இந்த உயிருக்கு ஹெல்ப்பாகவும் இந்த உயிர் இந்த உயிருக்கு ஹெல்ப்பாகவும் நீங்கள் பயணித்து போகிறதுக்காக தான் இந்த திருமண வாழ்க்கை. எல்லோருக்கும் ஒரு உடல் தேவைன்னு ஒன்று உண்டு. அப்போ அந்த உடல் தேவை எங்கே நீங்கள் அதை பூர்த்தி பண்ணிக்க முடியும்? அப்போ ஆப்போசிட் ஜெண்டர்னு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க, அப்போ அந்த உடல் தேவை. அதே மாதிரி மனதுக்கு அப்பப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ஏதோ ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் துணையாக, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தானே இருக்குது. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது நான் யார்கிட்டயே போய் ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கன்றதான் உங்களோட துணைவி துணைவன். அப்போ அவங்கக்கிட்டேயே சில விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு என்னங்க அவங்ககிட்ட நான் சொல்லி என்னங்க பண்ண போகிறேன், அவங்கக்கிட்டே நீங்கள் எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீ உன் வேலை என்னவோ பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு, இப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கைன்னா. ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கணும். என்னங்க நான் வந்து ஃப்ரீயாக தாங்க விட்டுருவேன், சில பேர் இப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஃப்ரீயாக விட்டுருவாங்க, அவங்க என்ன பிடிக்குதோ அதை பண்ணட்டோன்றுவேன், எது வேணுமோ எடுத்துக்கிட்டோன்னுவேன், எல்லாமே நான் அப்படி தாங்க விட்டுருவேன் அப்படின்னாலும் இது தப்பு. ஏன்னா இப்போ அவங்க அவங்க வந்து உங்கள் கூட வந்து சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு முழு ஃப்ரீடமே நீங்கள் கொடுத்துட்டீங்க, இருந்தாலுமே நீங்கள் கண்டுக்கலன்ற ஒரு ஃபீல் வரும். அப்போ என்ன உட்காந்து பேசியிருக்கீங்களா இது வரைக்கும், எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்களோட மனைவி கூடயோ அல்லது கணவன் கூடயோ, நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. உங்களில் ஒருத்தர் அவங்க, உங்களில் பாதி, உங்களில் பாதினும் போது அவங்கக்கிட்ட உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்களா? சில விஷயங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுறீங்களா? பெண்கள் எதிர்பார்க்கறது ஒரு விஷயம், நம்மளோட கணவர் ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்து சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்களேன். ஏன் பண்ண மாட்றீங்க? உட்காந்து பேசாதனால தான் பல குடும்பத்தில் பிரச்சனை. நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது குடும்பத்தில் பேசணும். அதே மாதிரி கணவன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் மாறிட்டேங்க அதனால் என் மனைவியும் மாறணும் அப்படின்னா இமீடியட்டாக நடக்காது. அதே மாதிரி நான் மாறிட்டேங்க என் கணவர் மாறணுங்க அப்படின்னு நினச்சாலும் இமீடியட்டாக நடக்காது. சில டைம் எடுத்துக்கும் கொஞ்சம், அதை வந்து அப்பப்போ நீங்கள் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களை மாற்றுறதுக்கு அதுக்கு உண்டான வழி என்னவோ அதை நீங்கள் ஏற்படுத்தி விடணுமே தவிர, என்னங்க எத்தனை முறை சொல்கிறார், 2 வாட்டி சொல்லிட்டு 3 வாட்டி சொல்லிட்டு அதே பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அதை தான் பண்ணுவார். திரும்பவும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அது இந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு டைமே நீங்கள் கொடுக்கலன்னா எப்படி வாழ்க்கை சரியாக நகரும்? எல்லோரோட வாழ்க்கையிலுமே இது உண்டு. எல்லா குடும்பத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா பெருசாக வாழ்ந்த குடும்பத்தை கூட எடுத்துங்க, எனக்கு அவருக்கு பிரச்சனையே கிடையாதுங்க அப்படின்ற குடும்பத்தை கூட நீங்கள் எடுத்துங்க, என்ன தெரியுமா அங்கே நடந்திருக்கும், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். யாராக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, உட்காந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனும் அது கொஞ்சம் காலகட்டங்கள் அப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும். இல்லை புரியாமையே போயிடுச்சு அப்படின்னாலுமே உங்களோட கடமையை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்ற ஒரு சந்தோஷமாக உங்களுக்கு இருக்கும். அப்போ உட்காந்து பேசுறது இல்லை, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அவங்களுக்கு எந்தெந்த விஷயம் பிடிக்குமோ அந்தந்த விஷயத்தை பண்ணி கொடுக்குறது இல்லை. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு தேவையான காசை கொடுத்துட்றேன், அவங்களுக்கு வேணுன்ற ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றேன், வேணுன்றப்போ ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அவங்க கேட்கும்போது வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், இதை தாண்டி என்னங்க பண்ணணும் அப்படின்னா உட்காந்து பேசணும். இது எல்லாமே கடமையாக பண்ணுறீங்களே தவிர ஒரு அன்பாக பண்ணுறது கிடையாது. அப்போ அன்பாக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மனம்க்கு தெரிய ஆரம்பிச்சிருமே, இங்கே ஒரு இணைப்பே இல்லைன்றது தெரியுமே, ஏதோ பண்ணணும்னு பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். இது எல்லாம் உங்க நீங்கள் கடமையாக செய்கிறீங்களே தவிர அன்பாக செய்கிறீங்களா அப்படின்னா கிடையாது. அப்போது குடும்ப வாழ்க்கை கசக்குது அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், ஒரு விஷயத்தை நீங்கள் உயிராக பார்க்கல. இப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நீங்கள் உயிராக பார்க்கல, உங்களோட அடிமை மாதிரியோ, ஏதோ வந்துட்டாங்க சாப்பாடு போடுறேன் அப்படின்ற மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு வேலையாள் மாதிரியோ நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா அங்கே அந்த திருப்தி இருக்காது, அங்கே சந்தோஷம் இருக்காது, நிச்சயமாக கசக்கும். அது குடும்ப வாழ்க்கைன்னு கிடையாது, யாரை நீங்கள் எப்படி எங்கே நடத்தினாலும் அது கசக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க,
ஆஃபீஸில் உங்களை சரியாகவே நடத்தலை, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைக்கும் அங்கீகாரம் கிடைக்கல, உங்களை அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னா அங்கேயும் கசக்கும். ஏன்னா அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அங்கே கிடைக்கல, நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அங்கே கிடைக்கல. இப்படி தான் இப்போ குடும்ப வாழ்க்கையும். குடும்ப வாழ்க்கை மட்டும் கசக்கிறது கிடையாது, நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட ஃப்ரீடம் அடி வாங்கினாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கிடைக்கலனாலும் சரி, அது நிச்சயமாக ஒரு பிரச்சனைக்குள்ளே போக தான் செய்யும். அப்போ குடும்ப வாழ்க்கைன்னு போது இன்னும் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா பெண்கள் ஃபுல்லாக எமோஷ்னலாக இருப்பாங்க, ஆண்கள் ஃபுல்லாக லாஜிக்காக இருப்பாங்க. அப்போ இது எப்படி புரிஞ்சு நடந்துக்கும், புரிஞ்சு நடந்துக்காது? அப்போ சில விஷயங்கள் அவங்ககிட்ட உட்காந்து பேசி, இந்த மாதிரி எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இந்த இடத்துல இது எனக்கு இந்த மாதிரி தான் தோணுச்சு, இதை நான் எப்படி பண்ணலாம். பேசக்கூடிய டோன் வெரி இம்பார்ட்டண்ட். பேசும்போது இருக்கக்கூடிய இந்த பாடி லாங்குவேஜ் பெரிய இம்பார்ட்டன்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகும், நாங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். கொடுக்கும்போது தாங்க அப்படின்றதுக்கும், ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படி ஒரு மாதிரி திருப்பிட்டு போகிறதுக்கும், அழகாக வந்து தன்னை அழகுபடுத்திட்டு வந்து முன்னே நின்று இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாடி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் செய்ய மறந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு நீங்கள் உண்மையாகவே அகத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நினச்சி நீங்கள் கொடுத்துருந்தாலும், வெளியே பார்த்த செயல்களை வச்சு தான் அவங்க அது கணக்கிடும். அந்த மைண்டு ஒரு வேளை இது இப்படி யோசிச்சிருப்பாங்களோ, ஒரு வேளை இதை யோசிச்சு அப்படி கொடுத்துருப்பாங்களோ, ஒரு வேளை நம்மளை அப்படி திங்க் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களோட மைண்ட் அதிகமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். அவங்க வந்து ஏதோ எங்கேயோ சாப்பாடு கிடைக்காம உங்ககிட்ட வரல, அப்போது உங்களோட டிசிஷன் சில இடங்களில் கேட்குறாங்க அப்படின்னா, எதோ இப்போ ஒரு இடம் போகிறாங்க, துணி எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, என்ன துணிங்க எடுக்கலாம் இது பாருங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, உங்களோட சஜஷன்ஸ் கொடுக்கணும், ஏ உடுத்த போகிறது நீ தான், நீ பார்த்து எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உண்மையாகவே உடுத்த போகிறது அவங்க தான், அவங்க பார்த்து எடுத்தால் சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு உங்களை வேல்யூ பண்ணி ஒரு விஷயத்தை கேட்குறாங்கல்ல, இதை எடுத்தால் நல்லாயிருக்குமா, எந்த கலர் எடுத்தால் நல்லாயிருக்கும், எது நான் உடுத்துட்டோம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, நம்மளோட ஹஸ்பண்டுன்ற ஒரு எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எமோஷன்ஸ் வேல்யூ கொடுங்க, ஏ இது எடுத்தனா சூப்பராக இருப்பேன், அவங்க அதை எடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, இது எடுத்தனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். பிரச்சனை என்னென்னா, உங்களோட சின்ன பொண்ணு எப்படியா இருந்தாலும் ஒரு 5 வருடம் இல்லை 2 வருடம் 3 வருடம் சின்னதாக சின்ன பொண்ணாக தான் இருப்பாங்க, இல்லை பெரிய பொண்ணாக கூட இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போது உங்களோட ஏஜும் அவங்களோட ஏஜும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும் மனநிலை? இப்போ ஏன் ஒரு 10 வருஷம் 11 வருஷம் அதிகமாக இருக்கக்கூடியவங்கள கல்யாணம் பண்ணால் குடும்ப வாழ்க்கை பெருசாக அவங்களுக்கு போக மாட்டேது அப்படின்னா, இவங்களோட எண்ணம் வேறு, இவங்களோட எண்ணம் வேறு, இவங்க பார்த்து வளர்ந்த ஜென்ரேஷன் வேறு, இவங்க பார்த்து வளர்ந்த ஜென்ரேஷன் வேறு. அப்போ என்னென்னா, மனிதர்களால் பிரச்சனை இல்லை, இந்த ஜென்ரேஷன் கேப்னால அவங்களுக்கு சில எண்ணங்கள் உண்டு இல்லை, அந்த எண்ணங்களால் தான் பிரச்சனை. இப்போ எல்லா இடத்துலையுமே சுற்றி வளைச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எண்ணங்கள் அப்படின்றதுல தான் வந்து நிற்கும், உங்களோட சிந்தனையில் தான் வந்து நிற்கும். இப்போ இவங்களும் ஒரே மாதிரியான சிந்தனை, இவங்களும் ஒரே மாதிரியான சிந்தனை இருக்குது, அதே சேம் ஜென்ரேஷனாக இருக்குது அப்படின்னா, ஓகே இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் கரெக்டு தான், இவர் சொல்கிற கரெக்டு தான் ஏற்றுப்பாங்க. நீங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு வந்து பெண்கள் வந்து இப்படி ரோட்லேயே உட்காரக்கூடாது, இப்போ பெண்கள் வந்து வீட்டு விட்டே வெளியே வரக்கூடாது, பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் அவங்க வாழ்கிறாங்க, நீங்கள் அந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்துருக்கீங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு உயிராக பாருங்கள், அந்த உயிருக்கு என்ன தேவையோ அது பயணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். முழுமையாக கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை வராது. குடும்ப வாழ்க்கை கொடுக்கக்கூடியதுன்னா என்ன, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளோட மனைவி நம்மள பாதி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நீங்கள் தன்மையில் இருந்துட்டிங்கன்னா பாராட்ட கற்றுப்பீங்க, விட்டு கொடுக்க கற்றுப்பீங்க. இந்த விட்டு கொடுக்காதனால தான் பல பிரச்சனைகள் வரும். நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும், என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டேன், நான் என்னென்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை, அதை நீங்கள் வெளியே காட்டுங்க, குடும்பத்துக்குள்ளே காட்ட வேண்டாம். ஏன்னா நீங்களும் அவங்களும் வேறு இல்லை, நீங்களும் அவங்களும் ஒன்று தான். அவங்ககிட்டே உங்களோட ஈகோ காமிச்சு நீ என்ன பண்ண போகிறீங்க? அப்போது அவங்கள வேறாக நீங்கள் பார்க்கறதுனால தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது. அவங்கள வேறாக பார்க்காம, வேறு ஒருத்தராக நீங்கள் பார்க்காம, உங்களில் பாதின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். எல்லாமே ஆரம்பம் வேறு ஒருத்தவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வேறு ஒருத்தவங்க நினைக்கும் போது அவங்கள வேறு மாதிரி நீங்கள் நடத்துறீங்க, அவங்களுக்குன்னு தனியான சில விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்குன்னு சில விஷயங்களை நீங்கள் தனியாக பண்ண ஆரம்பிக்கிறீங்க, என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஏற்படும் போது நீங்கள் எப்படி கவனிச்சுப்பீங்களோ, உங்களோட மனநிலை எப்படி அந்த இடத்துல உருவாகுதோ, நீங்கள் எந்த சந்தோஷத்தை தேடி போகிறீங்களோ அவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தையும் அவங்கள அந்த மாதிரி நீங்கள் நடத்திட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஸோ குடும்ப வாழ்க்கைன்னு மட்டும் கிடையாது, மனம் ஒத்து போகலை அப்படின்னா எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான். மனம் ஒத்தும் போகாது யாருக்கும், அக்செப்ட் பண்ணி நடக்க கற்றுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வாழ்க்கை சிறப்பாக மாறும், மற்ற உயிர்களையும் உயிராக கவனிங்க. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.